இந்த செய்தியை வழங்குபவர்கள் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் முதலியார்பேட்டை புதுச்சேரி. எல்டிசி ஸ்டோர் கீப்பர் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி காவலர் பொதுநல இயக்கம் சார்பில் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை காவலர் பொதுநல இயக்கம் சார்பில் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் புதுச்சேரி முதலமைச்சர் இரவு ரோந்து பணியை அதிகப்படுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும், மேலும் தமிழ்நாட்டில் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு உத்தரவின்படி இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு அகவிலைப்படி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் புதுவையிலும் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்றும், மேலும் காவல்துறையில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை காலத்தோடு வழங்க ஏற்பாடு செய்து பதவி உயர்வுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் காலத்தோடு வழங்கினால் அனைத்து காவல்துறையினரும் உற்சாகத்தோடு பணியாற்ற ஏதுவாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்போது எல்டிசி யுடிசி தேர்வுகளுக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு நடக்கும் இடத்தில் பார்வையாளர்களாக பணியில் உள்ள எல்டிசி யுடிசி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பிற்காக பணியில் உள்ள காவலர்களும் போடப்பட்டுள்ள நிலையில் சிவில் சர்வீஸ் எல்டிசி யுடிசி அதிகாரிகளுக்கு தினமும் படி அன்றே வழங்கப்படும் நிலையில் அதே இடத்தில் பணிபுரியும் காவல்துறையினருக்கு தினமும் அகவிலைப்படி வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள நிலையில், இருவருமே அரசு ஊழியர்களாக இருக்கும்போது ஏன் அரசு வேறுபாடு காட்டி வருகிறது என்றும், இந்த விஷயத்தில் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் கவனம் செலுத்தி காவலர்களுக்கு அகவிலைப்படி வழங்க ஆணையிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.